ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கீரை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து இங்கே நாமக்கல்லில் ரொம்ப ஃபேமஸு. இது வந்து புளிச்ச கீரையில் வந்து கெண்டி புளிச்சேன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி. ஸோ இதெல்லாம் நார்மலாக கிடைக்கக்கூடியது, கெண்டி புளிச்ச, நாட்டு புளிச்சியெல்லாம். ஸோ அது இல்லாத இது எங்கிட்ட ரெட் கலர் இருக்குது. ஸோ இது ஒரு ரெட்டு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ நல்லா மரமாட்டேன், இதை பறிக்கிறதுக்காக வந்தேன், அதுக்குள்ளே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று பாருங்கள், ரொம்ப நல்லா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஈரோடு சைடெல்லாம் இதை சாப்பிட்டதில்லை, ஆனால் இங்கே நாமக்கல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே புளிச்சக்கீரை ரொம்ப ஃபேமஸ். யாரை பார்த்தாலும் நான் புளிச்சக்கீரை செஞ்சேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஒரு சில அந்த கெண்டி புளிச்ச சொன்னேன்ல, அது ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த கீரை பிடிக்கும். தொக்கு மாதிரி, ஊறுகாய் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷல், இந்த கோங்குரா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.